சீனி சமையலின் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். 21 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 12. மார்னிங் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 62.2, நேற்றை விட 300 கிராம் கம்மியாயிருக்கு. மார்னிங் ப்ரஷ் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டொமக்கில் என்னோடய தைராய்டு டேப்லெட் எடுத்துக்கிறேன். டேப்லெட் போட்டுட்டு மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பெல்லி ஒர்க் அவுட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தொப்பை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக குறையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸாக என்னோடய வெயிட் வந்து கொஞ்சம் கூட குறைய அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணதை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து வெயிட்டில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கு. நாம் வந்து கொஞ்ச நாள் டயட் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நமக்கு தெரியும் என்ன சாப்பிட்டா வெயிட் கொஞ்சம் கூடுது, என்ன சாப்பிட்டா வெயிட் கம்மியாகுது. ஏன்னா ரெகுலராக செக் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் முதல் நாள் என்ன சாப்பிட்டோம், மறுநாள் இவ்வளோ வெயிட் காட்டுது அப்படிங்கிற மாதிரி. என்னோடய பாடி வைஸ் பார்த்திங்கன்னா ரைஸ் பேஸ்டாக கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் கூடும், அதை கொஞ்சம் கம்மி பண்ணால் குறையும். ஸோ கொஞ்சம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் ரைஸை கட் பண்ணியிருக்கேன். ரைஸ் பேஸ்டு ஃபுட்டு வந்து லஞ்சுக்கு எடுக்காமல் மார்னிங்கே எடுத்துக்கிறேன். இடியாப்பம், ஆப்பம், இட்லி அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு வந்து சப்பாத்தி தான் மேக்ஸிமம் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த டேயில் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஓட்ஸ் ஸ்மூதி தான். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ரெட் பனானாவும் 3 டேட்ஸும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எடுத்துக்கிட்டேன். இது நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரு ஹாஃப் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிட்டேன். நாம் வெயிட் லாஸில் இருக்கும்போது ஆப்பிள் எடுத்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அதில் வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி, வாட்டர் கண்டென்ட்டும் ஜாஸ்தி, நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த டேயில் என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, அப்புறம் கீரையும் பருப்பும் சேர்த்து கூட்டு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 வெள்ளரிக்காய். ஈவினிங் வந்து 1 டம்ளர் டீ எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து. டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாக்கிங் போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 5600 ஸ்டெப்ஸ் கிட்ட வாக் பண்ணியிருந்தேன். கிலோமீட்டர் வந்து 3.48 கிலோமீட்டர்ஸ். பர்ன் ஆன கலோரிஸ் வந்து 125. டின்னருக்கு வந்து 1 செவ்வாழைப்பழமும் 1 ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். நம்மளோட நைட்டு டின்னர் வந்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறது நம்ம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பழங்களில் பார்த்திங்கன்னா நார் சத்து அதிகமாக இருக்கும், அதனால் நமக்கு நல்ல ஈஸியாக செரிமானம் ஆகும், நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்துக்கிறதுனால நம்ம வெயிட் லாஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.